வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி தேன் மிட்டாய். இது எல்லாருக்கும் ஃபேவரட்டான ரெசிபியும் கூட, 90'ஸ் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ரெசிபியும் கூட. இது வந்து சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போது தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சக்கரைப்பாகு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து 1/4 கப்பு போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே அளவுக்கு தண்ணி. உங்களுக்கு வந்து நீங்கள் தேன் மிட்டாய் அதிகமாக செய்கிறீங்கன்னா சர்க்கரைப்பாகும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கோங்க. நான் செய்கிற தேன் மிட்டாய்க்கு இந்த அளவுக்கு பாகு போதும், அதனால் நான் 1/4 கப்பு சர்க்கரை அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது வந்து நல்லா கரைஞ்சிட்டு கையில் வந்து பிசுபிசுப்பு தன்மை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுக்கு வந்து கம்பி பதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து கம்பி பதெல்லாம் காய்ச்சணுன்னா சர்க்கரைப்பாகு வந்து கெட்டியாகிடும், அதனால் இந்த அளவு போதும். இப்போ அதுக்கப்புறமா வந்து நம்ம தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரேஷன் அரிசி மாவு. இது மாவு எப்படி அரைக்கிறதுன்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரெட் கலர் சேர்க்குறேன், உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு போடலாம், ரெட்டும் போடலாம். அதுக்கப்புறமா சர்க்கரை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. மாவு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, நம்ம இட்லிக்கு மாவு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இதுக்கு வந்து மாவு புளிச்சிருக்கக்கூடாது, மாவு அரைச்சிட்டு மறுநாள் செஞ்சிங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும், அப்போ தான் வந்து தேன் மிட்டாய் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். மாவு அதிகமாக எடுத்தோன்னா ரவை அளவு எல்லா அளவுமே மாறும், அதனால் அளவு மட்டும் கரெக்டாக போடுங்க. இதுக்கப்புறமா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். இல்லை கையில் உங்களுக்கு எடுத்து போட வரும்னா கையில் போடுங்க, கையில் போடும்போது பார்த்து போடுங்க எண்ணெய் தெரிக்கும். இல்லை ஸ்பூனில் வச்சு இந்த மாதிரியும் போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபாஸ்கில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும், ரொம்பவும் சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதே டைமில் இந்த ரெசிபி வந்து நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். தேன் மிட்டாய் வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு வந்து ரவை, அப்புறம் இட்லி மாவு, சர்க்கரை இருந்தால் போதும். நம்ம போயிட்டு கடையில் வாங்கணுன்ற தேவையே இருக்காது, வீட்லேயே செஞ்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஜீராவில் போட்டுடலாம். ஜீரா வந்து சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து அதில் வந்து அந்த சாறுலாம் இறங்கிட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும். இது வந்து ஒரு 2 லேருந்து 2.5 மணி நேரம் போல் இதிலே வந்து ஊறணும் இந்த ஜீராவிலேயே. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேன் மிட்டாய் வந்து ரெடியாகிடுச்சு. நான் வந்து ஒரு 2.5 மணி நேரம் போல் ஜீராவில் வச்சேன், நல்லா ஊறி சூப்பராக ஜூஸ் இறங்கி நல்லா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி. நீங்கள் வந்து ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.